எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு பேருதவியாக இருக்கும். இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் டேஷ் கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. இந்தியாவில் டேஷ் கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. இதுக்கு சரியான விடை பல கட்சி முறை. எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார். கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு பல கட்சி முறையை பின்பற்றுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிரான்ஸ். ஒரு கட்சி உள்ள நாடுகளில் தவறானது எது? அமெரிக்கா. ஒரு அரசியல் கட்சி எத்தனை கூறுகளை கொண்டிருக்கும்? 3. எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இருவகைப்படும்? 1968. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் அமைப்பு. சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு. ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்படுவது 5 செயல்பாடு மற்றும் 6% ஓட்டு. இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை டெல்லி. உலகில் அதிக அளவு கட்சிகளை கொண்ட நாடு இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. மதராசில் ஆங்கிலேய அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசண்டியா தவாஸ். குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமையேற்று நடத்திய நீதிமன்றம் பாஜ்தாரி நீதிமன்றம். இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி, 1783 காரன்வாலி சட்ட தொகுப்பு என்பது பொருந்தாதது. மீதியெல்லாம் பாருங்கள், இந்த வருடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1801 மதராஸ் உச்சநீதிமன்றம், 1824 பம்பாய் உச்சநீதிமன்றம், 1807 மிண்டோ பிரபு பதவியேற்பு, 1813 ஹாஸ்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமனம். அப்போ இந்த ஆப்ஷன் சிக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. காரன்வாலி சட்டத்தொகுப்பு வருடங்கள் என்ன, அல்லது 1783 வருடத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது ஒன்று தெரிஞ்சினாலும் பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேள்வினா வருடங்கள், அந்த வருடத்திற்குரிய நிகழ்வுகள், அதை வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ அத்தனை பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வு தெரியப்படுத்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் பார்க்குறீங்க வச்சுக்கோ நம்ம வீடியோவை. அப்போ 300 வருடங்கள், அதாவது 300 வகையான வருடங்கள், அதே மாதிரி 300 நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு
கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வருடங்கள், அந்த வருடத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்பட்ட காலத்தில் டேஸ் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன. இதுக்கு சரியான விடை 7. உறுப்பு டேஸ் இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது. உறுப்பு 124. இரண்டு வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ள மாநிலம். சிக்கிம். சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை. அதாவது குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் எந்த ஒரு சட்ட விவகாரம் குறித்தும் ஆலோசனை கேட்க அணுக முடியும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுவது, இது எல்லோருக்குமே தெரிந்த கேள்விதான். உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? ஒரு தலைமை நீதிபதி, 7 நீதிபதிகள். 7 நீதிபதிகள், இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில். உச்சநீதிமன்ற நீதிபதி 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர். பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து 2000 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் கே.ஜி. பாலகிருஷ்ணன். அரசியலமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் டேசாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. இதுக்கு சரியான விட 1950 ஜனவரி 28. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.